ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வண்ணக்குயில் வ்ளாக்ஸ். இன்றைக்கான ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன அறுவடை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அகத்திப்பூ. இப்போ வந்து எங்களுக்கு வந்து ரெகுலராகவே இந்த அகத்திப்பூக்கள் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இலைக்கிட்டையுமே அந்த பூக்களோட அந்த மொட்டுக்கள் வந்து இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஒரு இலைக்கு இடையிலேருந்து ஒரு நாலஞ்சு பூக்கள் வந்து ரெகுலராக கிடச்சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் பூத்துக்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சந்தைகளை வந்து இந்த பூக்கள் வந்து விற்பாங்க. இது வந்து நம்ம கீரையில் எந்த அளவுக்கு அகத்தி கீரையில் சத்து இருக்கோ அந்த மாதிரி இந்த பூக்களையுமே அதுக்கு நிகரான சத்துக்கள் வந்து இருக்கு. இந்த பூ கிடைச்சா கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இதோட பொரியல் வந்து பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சொரக்காய் செடி வந்து இருக்குது. இந்த தடவை சொரக்காய் வந்து நல்லாவே நம்மளுக்கு காய்கள் வந்து கொடுத்துட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சொரக்காய் வந்து அறுவடைக்கு வந்து ரெடியாக இருக்கனால நம்ம வந்து பறித்து எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே வந்து இன்னொரு குட்டி சொரக்காய் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக இந்த பிஞ்சிலே பார்த்தீங்கன்னா புழு ஏதாச்சும் மேலே வந்து ஓட்ட போட ட்ரை பண்ணிச்சுன்னா அந்த மாதிரி தோல்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். இருந்தாலுமே உள்ளே பார்த்திங்கன்னா தோலை மட்டும்தான் அப்படி இருக்கும், காய்கள் வந்து நல்லாவே இருக்கும். இது பாருங்கள் எந்த அளவுக்கு பிஞ்சிலேயே வந்து ஓட்ட போட ட்ரை பண்ணியிருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சொரக்காய் செடிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நொரப்பிக்காய் செடியும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த செடி தான் இருந்துச்சு, அதுக்கு மேலே நாங்கள் வந்து சொரக்காய் செடி வந்து படர விட்டுருக்கோம். அதோட பூ வந்து எல்லோ கலரில் மார்னிங் வந்து பூக்கும், பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இவ்வளோ நாளாக நம்ம சொரக்காய் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரே ஒரு செடி தான். அதோடய வேர் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்கிட்ட இருக்கிறதுலே வந்து நிறைய புது புது இலைகள் வந்து துளிர்கள் வந்து அப்படியே பிரான்ச்சஸ் நிறையா வந்துகிட்டு இருக்கு. இதுலேயுமே நம்மளுக்கு நிறைய பிஞ்சுகள் வந்து இப்போ வந்து வெக்க வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஒரே ஒரு சொரக்காய் செடியில் நம்மளுக்கு போதுமான அளவுக்கு வந்து காய்கள் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா செடியுமே வச்சுருக்கோம். நம்ம அங்கங்கே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் செடிகள் வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். நொரப்பிக்கிங்காய் செடி இருக்குன்னு காமிச்சிருந்தேன் இல்லையா, அதிலே பாருங்கள் இன்னொரு ரெண்டு நொரப்பிக்கிங்காய் கூட இப்படி இருக்குது. உள்ளேயே பார்த்தீங்கன்னா கூட ஒரு நொரப்பிக்கிங்காய் வந்து இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் தேடி தேடி பறிக்கிற மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வாரம் வாரம் வந்து இந்த நொரப்பிக்கிங்காய் காய்கள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுவுமே ஒரு பீக்கிங்காய் வெரைட்டி சேர்ந்தது தான். பக்கத்துலேயே காம்பவுண்டு ஒட்டி வந்து கத்திரிக்காய் செடி வந்து வச்சுருக்கோம். அந்த கத்திரிக்காய் வந்து இப்போ வந்து நல்லாவே பிஞ்சாக வச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கத்திரிக்காய் அறுவடையுமே வர ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செடி அவரை வந்து வச்சுருக்கோம். இது வந்து ஒரு அஞ்சாறு செடி நம்ம வீட்டில் இருக்குது. இருந்தாலுமே அந்த பூ பூத்து நல்லா நம்மளுக்கு ரெகுலராக காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதையுமே நம்ம வந்து பறித்து எடுத்துக்கலாம். நம்ம சந்தையிலலாம் வாங்குறப்ப இந்த பட்டவரை தான் நம்ம பார்க்க முடியும். இந்த கோழி அவரை இதெல்லாம் நம்மளுக்கு சந்தையில் வந்து மோஸ்ட்டாக கிடைக்கிறது இல்லை, அதெல்லாம் சீசனுக்கு தான் கிடைக்கும். பட் ஆனால் இந்த அவரைக்காய் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இதுவுமே நம்மளுக்கு நல்லா காய்கள் வந்து கொடுத்துட்ருக்கு. இதையுமே நம்ம வந்து பறித்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஏழு எட்டு செடி தான் இருக்கும், இருந்தாலுமே சூப்பராக வந்து அறுவடை கொடுத்துட்ருக்கு. இந்த வெண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா வந்து நான் நிறைய டைம் காமிச்சிருப்பேன். இது வந்து ஒரே ஒரு செடி தான், நம்மளுக்கு மரம் மாதிரி வளர்ந்து ரெகுலராக காய் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் இருக்க பாவக்காய் செடி பாருங்கள், இந்த செடி வந்து பார்த்தா தான் வயசான மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம தேடி தேடி பறிக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு கையளவுக்கு எப்பயுமே ரெகுலராக காய்கள் வந்து கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். இந்த செடி வந்து இலையெல்லாம் பழுத்து போகிற மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தாலுமே நம்மளுக்கு ரெகுலராக எப்படி காய் வந்து கிடைச்சிருது. நம்ம தேடி பார்த்தோம் ஒரு அஞ்சாறு காய் கிட்ட கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைச்சிருது. இப்பயுமே பாருங்க அங்கங்க ஒவ்வொரு காய் இருக்கு, வேர்கிட்ட எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு அங்கங்க ஒவ்வொரு காய் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம தேடி தான் பறிக்கணும். நம்ம மறுபடியும் பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு காய் வந்து நம்மளுக்கு இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ தக்காளி செடியில் ஒரே ஒரு தக்காளி இருக்கு, அதையுமே பறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கோழி அவரை வந்து போட்டிருக்கோம். இதுவுமே ஒரே ஒரு செடி தான், எங்க மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செடி ரெண்டு செடி இப்படி தான் இருக்கும். அதுவே வந்து நம்ம ஒரு அஞ்சாறு பேர் இருக்க ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும். இந்த அவரைக்காயுமே வந்து பறிச்சு எடுத்துக்கலாம். இந்த செடிக்கு வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக இதுவுமே வந்து ஏஜ்டான மாதிரி ஆயிடுச்சு, இலையெல்லாம் வந்து பழுத்து கீழே விழுவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடிக்கு நம்ம பெருசாக உரம் அப்படிலாம் இது கொடுக்கவே தேவையில்லை. ஸ்டார்டிங் காய் காய்க்கிறப்போ ஒரு தடவை உரம் கொடுப்போம், அதுக்கப்புறமா அந்த இலையெல்லாம் காயறது இந்த மாதிரி அதுவே வந்து தானாக வந்து இருக்க சத்துக்கள் வந்து எடுத்துக்கும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உரம்னு கொடுக்கறது வந்து இந்த ஆட்டு எரு அப்புறம் மாட்டு எரு இதெல்லாம் இருக்கலாம், இந்த மாதிரி தான் உரம் கொடுப்போம். அப்புறம் ஏதாச்சும் அரிசி கழுவுற தண்ணி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் ஊற்றுவோம். எக்ஸ்ட்ரா இந்த பஞ்சகாவியா இந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே கொடுக்கறதில்ல செடிகளுக்கு. இதுவுமே சூப்பராக படர்ந்துருக்கு, ஃபுல்லாகவே படர்ந்துருக்கு. இப்போ பாருங்கள் இலையெல்லாம் லைட் லைட்டாக எல்லோ கலரில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஜா செடி வந்து இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு ரெகுலராக இதுவுமே வந்து பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு சீசன் மாதிரி ஒட்டுக்க மொட்டுக்கள் வைக்கும், அப்புறம் பூ கொடுத்துரும். மறுபடியும் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா வந்து நம்மளுக்கு மறுபடியுமே நிறையா புது துளிர்கள் இலைகள்லாம் வந்து மறுபடியும் ஒன்றுக்கள் வச்சு பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இதையுமே பறிச்சுக்கலாம். இது நம்ம குல்கன் செய்கிறதுக்கு இல்லை மற்ற ஏதாச்சும் ரோஸ் ஆயில் இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நிறைய மெடிசன் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால இந்த இருக்க எல்லா பூ இந்த நம்ம கட் பண்ணி விடுற மாதிரி இருந்தால்
எல்லா பூக்களும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குச்சியை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு நிறையா புது துளிர்கள் வந்து எப்பயும் போல் வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி வந்து ரோஜா பூவையும் பறிச்சாச்சு, அப்புறம் ஒரு மூணு செவ்வந்தி பூ வந்து இருக்குது, அதுவுமே பறிச்சு எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மெரூன் கலர் தான், பட் ஆனால் வந்து இது ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கும். இதுவுமே நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு இந்த சீசனில் மட்டும்தான் வந்து மோஸ்ட்லி பூ வந்து கிடைக்கும். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நல்லாவே செடி இருந்துச்சு, பட் ஆனால் இந்த டைம் கொஞ்சம் சுமாராக தான் செடி வந்து பூ பூத்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே பறிச்சு முடிச்சுட்டு இன்றைக்கான அறுவடையை சூப்பராக முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இனிமேல் ரெகுலராக நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.